நைட் எல்லாம் வேலை செய்ய வேண்டியது, பகல் எல்லாம் தூங்க வேண்டியது. ஐயோ, இந்த ஆளு எப்பதான் திருந்து போறாரோ தெரியல. இந்த ஆளை கட்டிட்டு எங்க எங்க அலாரம் அடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்க? என்னடே, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. புடிங்க. உங்களுக்கு பொண்டாட்டி வீட்ல இருக்கிறதே மறந்து போச்சு. அப்படி என்னதான் இருக்கு இந்த என்னடி இப்ப எண்ணெயில பட்ட பச்சம்பளம் மாதிரி வெடிச்சுட்டு இருக்க? போடியாங்க. உங்களுக்கு என்னங்க வலி? பொண்ணுங்க எங்களுக்கு தானே கஷ்டம். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தையே இல்ல. என்னால கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. எனக்கு குழந்தை கொஞ்சம்னு ஆசை இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பே நோண்டிட்டு இருந்தா எப்படிங்க நமக்கு குழந்தை பிறக்கும்? பிளீஸ் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அழுகாதடி, இதுக்கு போய் ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒன்று வரும், அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமாக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிடு. செல்லாம் போடி, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். போமா. ஆனா உனக்கு ஏதாவது சொல்லி என் வாய மூடிடுவேன். விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்கால. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக விசால் தேர்வு. நான் சார் தலைவரானார். வர வர இதுவும் அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. கள்ளக்காதலா? பேப்பரை திறந்தாலே போதியா? கள்ளக்காதல், கற்பழிப்பு, கொலை, என்னதான் பண்றதுன்னே தெரியல. எல்லாம் கலிகாலமா இருக்கியா? நடக்கட்டும். வர வர பேப்பரை படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. கெட்ட செய்திதான் அதிகமா இருக்கு. சே, இது என்னது? உங்க அண்ணன் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அழகா பாருடி. டேய் பாலா, எப்படா இருக்க? நல்லா இருக்கண்டா. தங்கச்சி, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க முன்னிட்டல எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கமா. ஆமா, சொல்லாம குள்ளாம திடீதி பண்ண வந்து நிக்கிற. ஏய், நம்ம வந்தது அவனுக்கு பிடிக்கல போல. பாடி போலாம், பாடி. அடிங்க ஐயால, வாடா தங்கச்சி, உட்காருமா? சரிண்ணா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? மாப்பிள, எங்கடா தங்கச்சியா காணா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கடா. அண்ணி அங்க விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைமா, முடிச்சிட்டு நானும் கிளம்பிடுவேன். நீங்களாச்சு மேடு கடலு பக்கம் காத்தடிக்கு பாரு, ஆசைப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமாயிரு. காசி மேடு கடலு பக்கம் காத்தடிக்கு பாரு, ஆசைப்பறவை ஆட்டோவுல சந்தோஷமாயிரு. மாம பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணு ஜோறு, மாம பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணு ஜோறு. இந்த மாயக்கால பாடுங்கானா நீயும் கொஞ்சம் கேளு, இந்த மாயக்கால பாடுங்கானா நீயும் கொஞ்சம் கேளு.
காசி மேடு கடல் பக்கம் காத்திடிக்கு பாரு பாச பறவ ஆட்டோவுல சந்தோஷமாயிரு. கட்டுப்பாடு இல்லாமத்தான் காதல் வளருது தம்பி, கண் சிமிட்டி பார்க்கும் போது பூவா மலருது. அப்படிதான் கட்டுப்பாடு இல்லாமத்தான் காதல் வளருது தம்பி, கண் சிமிட்டி பார்க்கும் போது பூவா மலருது. தொட்டு பேசும் காதலுக்கு ஐசு கம்மிடா தம்பி, தொட்டு பேசும் காதலுக்கு ஐசு கம்மிடா, நீ விட்டு கொடுத்து போனாத்தான் வாழ்க்கை ஜெயிக்கண்டா, நீ விட்டு கொடுத்து போனாத்தான் வாழ்க்கை ஜெயிக்கண்டா. காசி மேடு கடல் பக்கம் காத்தடிக்கு பாரு, மாமம் பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாம் பொண்ணும் ஜோறு. காசி மேடு கடல் பக்கம் காத்தடிக்கும் பாரு, மாயக்கால பாடுங்கானா நீயும் கொஞ்சம் கேளு. ஏண்டி லேட்டு? சும்மா நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வர முடியுமா? வீட்டில் அவர் இருக்காருல்ல, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கடா. ஓ அப்படியா? சொன்னா புரிஞ்சுக்கோ, மாட்டிக்கோண்டா. வெற்றி பார்த்துக்கலாம். ஏன் தான் இப்படி பண்றியோ? சரி வாடி. ஏய் அடி வாங்குவ. இப்பவே போலாண்டி. ஏய் சும்மா வெறுப்பேத்ததடா. சரி நீயே சொல்லு. அதான் சொல்லிட்டேல்ல. ஹலோ சொல்லுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகே ஓகே பாய். யாரு ஃபோன்ல? அதெல்லாம் சொல்ல முடியாது, வேற ஒருத்த. இது எப்ப இருந்து? சி அநியாயமா கிட்டிட்டடா. சி போட. அண்ணி 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 பஞ்சு, மறுபடியும் வீட்டுல பிரச்சனையா? உன் பிரச்சனைக்கு வேற தீர்வே இல்லையா? என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பதில் சொல்லாம ஊம மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படியே ஊமையா இருந்திருந்துதான் எங்க பேரை கெடுத்து இல்லாம உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு நிக்கிற. எங்க தலை எழுத்து சீமையில இருந்து எத்தனையோ மாப்பிள்ள வந்தாங்க, ஆனா நீ இந்த சீமானதான் கட்டு வேணும் ஒத்த கால்ல நின்னு கட்டினியடி. பாத்தியா உன் நிலைமைய? இதுக்குதான் பெத்தவங்க சொல்ற பேச்ச கொஞ்சமாவது மதிக்கணும். சரி சரி, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சு விட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுடி. தலை நாளில பொட்ட புள்ள வேற வந்து பிறந்துருச்சு. உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த குழந்தைதான் இவட்டு கஷ்டப்படுது. முள்ளிலப்பட்ட சேலை மாதிரி ஆயி போச்சு வாழ்க்கை. நல்லதோ கெட்டதோ நீதானமா அனுசரிச்சு போகணும். என்ன நீ, அது வாழ்க்கைய நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு, பத்தாததுக்கு நீங்க வேற எண்ணெய் ஊத்துறீங்க. தங்கச்சி உள்ளவா.
அண்ணன் ஏற்கனவே உன்மேல ரொம்ப கோபமா இருக்கு. அண்ணி என்ன திட்டி இருந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, படுத்துங்கம்மா, காலையில பேசிக்கலாம். இந்தாமா குடி. சரிம்மா, பார்த்து இருந்துக்கோ. மறுபடியும் பிரச்சனைன்னு கண்ணா கசக்கிட்டு வந்து நிக்காத. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். இதாமா அனுசரிச்சு போகணும். என்னங்க வாமா? என்னங்க சேத்துல காலை வச்சா காலை கழுவத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு அதை வெட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஆம்பளைனா ஆயிரம் வார்த்தை பேசத்தான் செய்வான். பொம்பளை ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம பொறுமையா இருக்கிறதுதான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. அவளே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைக்கு அவதான் அனுசரிச்சு வாழ கத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா ஆளு விட்டு சொல்லி அனுப்ப சொல்லு, நம்மளே போய் பேசி திட்டுக்குவோம். அவளை கண்ணு கலங்காம அனுப்பி வை. அப்படியே போகும்போது புள்ளைய வெறுங்கையோட அனுப்பாம ஏதாவது கொடுத்து அனுப்புமா. கவி அழகரா, இப்ப போயிடலாம். உட்காரலாமா? என்ன போயிட்டு வரண்டி, தங்கச்சிய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு மாப்பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சுட்டு வாடா. சரிங்க. பர்வதே, இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகுது இல்ல? எம்பிட்டு நேரம் அது அழுகுது. தங்கச்சி போலாம். என்னடா இப்பதானே சொன்ன, ஏன்டா எழுப்புன? இது சத்தம் கேக்குதுடா. முத்தம் குடுக்கிறதுக்குள்ள எழுப்பிட்டியாடா. அங்க பாரா, இது சத்தம் கேக்குது. எந்திரிக்கடா, எந்திரிக்கடா, எந்திரிக்கடா. பாவில குடுகுடு பக்கற மாதிரி இருக்கான். குடுகுடு பக்கற பேசாம இருங்க. இவனை சொல்லிருக்கடா, படுக்கடா. சொல்லித்தாண்டா ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனை நம்ம நேர்ல சந்திக்கிறோம், வாங்கடா போலாம். நமக்கு என்ன ஹாலம் பொறுக்குது, நல்ல ஹாலம் பொறுக்குது. ஜக்கம்மா குறி சொல்ற கேட்டுக்க. மண்ணால இடைஞ்சல் இல்ல, மனையால இடைஞ்சல் இல்ல, சொந்தத்தால சோறு இல்ல, பந்தத்தால வாழ் இல்ல. வாட போட்ட பொண்ணால இன்னைக்கு உன் குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குதம்மா. உன் வீட்டு சனி மூலையில அங்காளியோ பங்காளியோ ஏவல் ஒண்ணு வச்சிருக்கா. இது சக்கம்மா சொல்ற சத்திய வாக்கம்மா இது. ஜக்கம்மா, ஜக்கம்மா, ஜக்கம்மா. இந்த வீட்டு அரசருக்கு குறி ஒண்ணு சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கம்மா, கவனமா கேட்டுக்கம்மா. இந்த தால ஒண்ணு இருக்கு, நினைச்சிருக்கு அரசர் ஒண்ணு. அந்த பொண்ணு கூடு விட்டு கூடு பாயுதம்மா. இங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கே வச்சம்பாரு பங்காளி. இன்னைக்கு அவனை விடக்கூடாதுடா. கேட்டு அறிஞ்சிக்க. இன்னைக்கு அவனுக்கு பால ஊத்துருவோம்டா. சரி வாங்கடா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா காப்பாத்துவான். அப்பா ஓடிப்போ சார். ஜக்கம்மா காப்பாத்து, ஜக்கம்மா. சைத்தான் விசில் அடிக்குத. இது என்ன சைத்தானா இல்ல காட்டேரியா? ஒரு மண்ணாங்கட்டியும் என்னடா மாப்பிளா, இன்னைக்கு வேலைக்கு போல? இப்பதான் குளிச்சுட்டு வர. வேலைக்கு போனா மட்டும் அட போடா. வாங்குற கூலி கைக்கு ஏட்டல, வாய்க்கு ஏட்டல. மாப்பிளா, ஒண்ணு பிறந்தா பணக்காரனா பிறந்துடணும், இல்ல பரம ஏழையா பிறந்துடணும். ஆனா இப்படி நடுத்தரமா மட்டும் பிறக்கூடாதரா, வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. என்னடா மாப்பிளா ஜலிச்சுக்கிற, வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதுக்காக வாழாவளா வேறப்புற. ஏ நீ வேறடா, காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கைய திசை மாறி போச்சுரா. உங்களுக்கு லவ் பண்ண போது மட்டும் இனிக்குது, இப்ப கசக்குதோ? எனக்கும் புரியுதுடா, கையில காசு இல்லாதனால பொசு பொசுக்கு கோவம் வருது. அவளை போட்டு நான் அடிச்சிடறேன், அவளும் கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிடுறா. மானமே போதுடா. இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன முருகா, ஓ மச்சான் பாண்டி வர மாதிரி தெரியுது.
பாண்டே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வேலை எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி சரி, மாமன் மச்சான் பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான், நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம். அதான் அண்ணன் உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பினாரு. இதை வச்சு சந்தோஷமா இருங்க மச்சான். இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிக்கங்க. சரிங்க மச்சான், நான் வரேன். சரி மாப்பிள்ள. உனக்கு செட் ஆயிடுச்சு, இந்த பறவைக்கு தான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எனக்குதான் பறவை எப்பயோ செட் ஆயிட்டாங்க சார். டேய், நான் மேக்கப் பண்ணேன்டா. ஐயோ, சாரி போனா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நாம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாட உள்ளோம். தற்போது சுதந்திர போராட்ட தியாகி சுப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படும். சுப்பையா அவர்களை தற்போது சில நல்லுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்துல மாணவர்களோட அறிவு வளர்ச்சி அபரிதமா இருக்கு. அந்த அறிவை அவங்க வளர்க்கறதுக்கு அடித்தளமா இருக்கிறது பள்ளிக்கூடம். அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில கொண்டாடுறதான் இந்த ஆசிரியர் தினம். தற்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகம் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்கையா. மாயக்கால வரமாண்டி. வடக்கண்ணா வட, வா வா வா, நல்லா படிக்கணும் என்ன? வாமா வாமா, நல்லா படிக்கணும் என்ன? வந்திருச்சு ஓடி வந்த காதல், வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்த பாலும் பழமும் தேவையில்ல, தூக்கம் இல்ல பால்வடியும் பூமகத்தை பார்க்க வந்த காதல், வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்த காதல், வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்த.
அந்த சின்ன சாமி 3 மாசமா வட்டி காசு குடுக்காம தவணைய சொல்லி டேக்கா விட்டுட்டே இருக்கான். அவன் குடுமிய புடிச்சாவது வட்டி காச வாங்கிட்டு வந்துடுறேன். பாரு அந்த பே மோசமான பே, அழக பூரா பாத்துட்டு இப்படியே பாப்பான். போனமா வசூல் பண்ணமா வந்தமா இருக்கணும். நீ போற வர பொம்பளைங்களை பாக்காம மோர வித்து காசாக்கு, ஓசில ஊத்தி குடுத்துறாத. நீ முதல்ல மோர வித்து காசாக்கு, அப்புறம் வாங்க போறான். நானே காசக்கணம் தேடிட்டு இருக்கேன். தம்பி, நான் உங்க ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்கேன், ஆனா உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? அப்பப்பா வெளியூர் போயிருங்க சார். தம்பிக்கு பிசினஸ் எல்லாம் வெளியூர்ல தான் போல. ஆமாங்க சார். தம்பி வட்டி தூங்கினாலும் நம்ம சேகர் தூங்க மாட்டான், வட்டியை மட்டும் கரெக்டா கொடுத்துருப்பாரு. அண்ணே நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன், அப்போ தெரியும் என் கேரக்டர். சரி தம்பி. அண்ணே நானும் உங்களை மாதிரி வட்டி விதத்தில் கூட்டி போகிறோம் தானே. கரெக்டாக சொன்னீங்க தம்பி, நம்ம பிஸ்னஸில் இதுதான் கரெக்டு. சரிங்களா? இந்தாங்க பார்மெட்லாம் ஒரு தடவை பார்த்துங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே. அப்புறண்ணே யோசிக்காமல் கையெழுத்து போடுங்க. பாலா நீ ஒரு சாட்சி கையெழுத்து போட்டுறா. ஓ விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்கடா. இந்த பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது. ஓகேவா? இந்தாங்க தம்பி, பிஸ்னஸ் பண்ணி நல்லா வளரணும். சரியா? ஓகேங்க சார். வாங்க தம்பி. யார் இது நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறது, யாருன்னு பார்ப்போம். யார் இது சங்கீதம் மாதிரி இருக்கு? அவளே தான். என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, இவ்வளோ அழகாக இருக்கா? ஹாய்னு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா? இவ்வளோ ஸ்பீடாக இருக்கால, பதிலுக்கு நம்மளும் அனுப்புவோம். அம்மாரி ஒன்று அனுப்பியிருக்கா? ஓகே நம்மளும் அனுப்புவோம். நீ எப்படி இருக்க? ப்ளீஸ் சென்ட் மீ யோர் ஃபோன் நம்பர். ஓகே, சென்ட் டு மீ யுவர் நம்பர். ஓகே நம்ம நம்பர் கேட்குறா? 9840979403. 9840
4097-9403. அவளே ஹலோ. ஹலோ, யாருங்க? நான் யாருன்னு தெரியலையா? நான் சங்கீதா பேசுறேன்டா, லூசு. ஏய், சொல்லு சொல்லு சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பண்றது, குடிச்சதான் தலைவிதி. சரி சரி ஐயா, இது நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. நல்லவரும் மட்டும் இல்லையா, வல்லவரும் நீங்க தான். வல்லலும் நீங்க தான், கடவுளும் நீங்க. கடவுளா? உங்க முகம் இருக்குதே முகம், அது தங்கம் மாதிரி தக தகன்னு மின்னுறது தலைவா. தங்கமா? பயங்காத மக்களே கிடையாது. இப்ப மட்டும் நீ என்கிட்ட பேசல, பேசுவ தலைவா, பேசுவ. ஐயா, நீ யாரு பெட்டு புள்ளையோ? நீ என்ன பத்தி பெருமை சொல்ற? உங்க மூஞ்சி காட்டுறா, இந்த அண்ணனுக்கு காட்டுறா. உங்க பக்கத்துல இருக்கு திருப்பாறவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்டு. தம்பி, நீதானே தலவா? தலவா நீ போதில் இருக்கு, நான் போதில் இருக்கு. என்ன கொலைக்காரனாக்காது? நான் நல்லாளுக்கு நல்லாளு, கெட்டாளுக்கு கெட்டாளே. குத்துறா, குத்தி கொலை பண்றா, ஓடுறா. இவ்வளவு நேரம் நம்ம கடவுளை கிட்ட பேசுறியா? நான் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. நம்ம தலைவர், தலைவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர். நாசமா போக, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. அண்ணன் வந்து இங்க விலகவே மாட்டீங்கடா, அழிச்சு போயிட்டீங்கடா, மண்ணோடு மண்ண ஆயிடுவீங்கடா. உங்க பகுமானத்துக்கு அளவே இல்லாம போச்சுடா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. உங்க போதுக்கு அந்த ஊருக்கு
அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. முன்னால மறைக்கிறியே, பின்னால பாக்குறியே, கண்ணால மயக்கிறியேடி, என்ன காணாம தவிக்கிறியேடி, என்ன காணாம தவிக்கிறியேடி. அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. நான் இருந்தா முனு முனு பேசுறியே, கண்ணால காதல் பேசுற, மறைச்சு பார்க்கறியே, மொத்தத்தில ஏங்குறியே, ஏக்கம் உனக்கு தீரல. அடியக்கம் பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லடி. அடியக்கம் பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லடி. அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. கால் கொலுசு கலகலன்னு பேசுதடி, காணா குயில போலதான், காதோல லோலாக்கு தான் கண்ணடிச்சு கூப்பிடுதே, மிம்மினி பூச்சி போலதான். அடியக்கம் பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லடி. அடியக்கம் பக்கம் யாரும் இல்லடி, என் பக்கம் வந்து பதில சொல்லடி. அடிமுத்து முத்து 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 முத்தம்மா, நீ சொல்லாம சொல்லிட்டியே மொத்தம்மா. அடிபட்டு பட்டு 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 பட்டம்மா, உன்னை பார்த்தால மறைக்கிறியே மொத்தம்மா. பயந்துட்டேன், வேற யாரும் நினைச்சேன்.
அப்படியே பாரு. நினைச்சது நடக்கலையே சரி மாட்டுவா. அத்தை தான் கால் பண்றாங்களா? ஹலோ சொல்லுங்க அத்தை. எப்படி இருக்கே தம்பி? நான் நல்லா இருக்க அத்தை. தம்பி அடுத்த வாரம் எங்க ஊர் கோடாங்கேமு கோயில் திருவிழா வந்துடணும்ப்பா. அன்பான கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். நமது கோடாங்கம்பருக்கு பால்படம் வந்துட்டு அதற்கு பொதுமக்கள் எந்த இடையூறும் கொடுக்காமல் அம்மன் பெருமாறு கிராமத்திற்காக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது கோடாங்கியம்மன் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் திருவிழா நடைபெறும். இந்த விழாவை எந்த தடையும் இல்லாமல் நடத்தி தருமாறு பொதுமக்களிடம் கிராமத்திற்காக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, எங்க வேற ஆளு காணோம்? டைம் வேற ஆகுது. தப்பு பண்ணது நீடா, ஏன் மேல கோச்சிட்டு நிக்கிற? நியாயமா பார்த்தா நீதான் சாரி கேக்கணும், என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற. ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? அப்படி மறைச்சு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்னதான் வேணும் சொல்லு. எம்எல்ஏ இந்த புள்ள, எம்எல்ஏ இந்த புள்ள, ஏதோ நடந்து போச்சு, என்ன பண்ண சொல்ற? சாரி போதுமா? திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அதான் பார்த்தேன்.
அது சரி, காசு இருக்கா சொல்லியா? வந்துறானுங்க, வேலை வெட்டி இல்லாம ஓசில திங்கிறதுக்கு. ஏம்மா திட்டுற? யோ, காசு இல்ல போய். அடடடட, என்னம்மா டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட்டு போயிருக்கா? உட்கார்ற சப்ப, ஒரு நாலு டீ போடுதா சூடா? ஆமா, நம்ம மாமா வச்ச என்ன சண்டையர டீ போடணுமாக்க? ஆளு குறையிற மாதிரி இருக்கு. சும்மா தோண தோண பேசிட்டு இருக்காம டீயை போடு. வா, போண்டா எடுத்து குடுப்பா, எல்லாத்துக்கும் குடுப்பா. ஏய், சீக்கிரம் வாங்குடா. வரும்டா, அவசரப்படாத. சாப்பிட்டு சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்க. திக்கிக்கு போடு. மாமா தான் இருக்காருல்ல, அவர் பார்த்து பாரு. டேய், டீ குடுக்குறா மச்சி, டீ சூப்பர்ரா. பேஸ் பேஸ் இந்தரா, இன்னொரு டீ சொல்றா. இந்தரா குடுறா, குடுறா. அப்ரே டீ சூப்பர்ரா. அப்ரே வாங்க, வாங்க, பத்ரா ஆச்சியா? போய் காசு வாங்கு. சரி, வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வா. வாடா வாடா வாடா, வயிறு கும்பல் இருக்கப்பா. காசு குடியா, கையேடுறா. ஆஹா, ஆப்ப வச்சுட்டாங்களே பெருமாளே. இவரு பாக்குறதே சரியில்லை பெருமாளே. இது ஒண்ணுதான் மிச்சம், போண்டா சாப்பிடலாம. அவரு வந்தா என்ன போண்டா ஆகிட்டாரு. ஐயோ, ஒன்னாலும் என்ன செய்யும் பிரச்சனையா? நான் வரது வரைய அண்ணன் பாத்துட்டான், உன் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். நான் விட்டா தானே போறதுக்கு? உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கா? நீ எப்படி விடாம இருக்கன்னு நான் பாக்கேன். போய் பார்க்கலாமா?
கேம் பாரு. இதுடா நான் என்ன சொல்றேன், நீ என்ன விளையாடுற? இப்ப இடிக்காம ஹலோ. ஹேய் சங்கீதா. ஆ சொல்லு, எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன் டி. என்னடி போனே காணோம்? போன் என்கிட்ட தாண்டி இருக்கு. ஏய், என்ன காமெடி பண்றியா? இல்ல. ஏய், மாமா பக்கத்துல இருக்கறா? ஆ இருக்காரு, என் பக்கத்துலயே தான் இருக்காரு. பேசுறியா? ம், குடிடி. யாரு? பேசுங்க பேசுங்க. யாருடி? பேசுங்க. ஹலோ மாமா. மாமாவா? என்ன மாமா இழுக்கிறீங்க? யார் நீங்க? உங்களை நான் எங்க பாத்திருக்கேன் மாமா? உங்க நிச்சயத்தன்னைக்கு சங்கீதாவை எப்படி சைட் அடிச்சீங்க, மறந்துட்டீங்களா? ஓ, நீங்களா? தாட்டாம பையன் பட்டணத்துல நல்ல வேலைதான் இருக்காப்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிறீ? ஏப்பா வந்தவங்கெல்லாம் அட என்னப்பா, பண்டம் பாத்திரம் என்ன, நகை என்னன்னு கேக்குறீங்க. ஏப்பா பொண்ணு மனசுல என்ன இருக்கு, மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாமாப்பா? முதல்ல ரெண்டு பேரையும் பேச விடுங்கப்பா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. பெரியவளா பார்த்து நல்ல ஒரு முடிவு பண்றது சரியாதா பாருங்க. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இதுன்னா அந்த காலமா? கண்ணால பாக்காம காதால மட்டும் கேட்டு கல்யாணம் பண்றதுக்கு இது கம்ப்யூட்டர் காலமாப்பா? அவன் வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்றா, பேஸ்புக்ல பேஸ்அப் பாக்குற, ட்விட்டர்ல கல்யாணம் பண்றா, டெலிகிராம்ல குழந்தை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு பொண்ணை மாப்பிள்ளைய அனுப்பி விடுங்கப்பா, அவங்க போய் பேசிட்டு வரட்டும். அப்பதானே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். பேச வேண்டியெல்லாம் பேசியாச்சு, பொண்ணு மாப்பிள்ள வேண்டிய மனசு விட்டு பேச விடுங்கப்பா. சொன்னா கேளு, வேண்டாம், என்ன விடு, இல்ல எல்லாரையும் கூப்பிடுவேன். ஏய், என்னாச்சு, வேணாம் வேணாங்கற? ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? சிப்போட பேசுங்க மாமா. என்ன பண்றீங்க, கொடுங்க போன. என்னடி சொல்லு, விட்டுட்டு இருக்கியா? அப்புறம் பேசுறேன், போனை வை. ஏண்டி, ஃப்ரெண்டு தானே, அவன் மேல இவ்வளவு கோவப்படுற? உங்க வேலை என்ன? அந்த வேலையை பாருங்க, கொஞ்சம் விட்டா போதும், அப்படியே வழிய வேண்டியது. இதயமும் இதயமும் ஏங்குதடா, கண்ணூரெண்டும் கண்ணூரெண்டும் தூங்கலடா, இதயமும் இதயமும் ஏங்குதடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. உன்னை விட வேறு ஏதுமில்ல, நீயே எனக்கு போதுமடா. கண்ணூரெண்டும் கண்ணூரெண்டும் தூங்கலடா, இதயமும் இதயமும் ஏங்குதடா. ஆ
ஏதுமில்லை, நீயே எனக்கு போதுமடா. உன்னை விட வேறு ஏதுமில்லை, நீயே எனக்கு போதுமடா. கண்ணு ரெண்டும் தூங்கலடா. இதயமும் இதயமும் ஏங்குதடா. ஏய், நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டே இல்லையாடி. பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா உன் வீடியோ வெளியே வரும், பரவாயில்லையா? உனக்கு தேவை பணம் தானே? ஆமாண்டி, பணம் தான். இதுக்கு மேல பேசாத, போனை வைடா, பொறுக்கி. நான் பொறுக்கியா? ஓனுக்குல வந்துருச்சேன். கடந்த 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த அந்த ரயிலில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் என்ற இளம் பெண் பொறியாளர் 14 பேர் ஏற்படுத்திய இந்த போன் போச்சு. என்னடா பண்றீங்க? குடு. ஏமா, நாங்க மாதிரா மாறாதா? நீங்க மாதிரா தான் மாறுமா? அதான் பார்த்தேன்ல, மாத்திட்டாலும். பக்கத்துல வராத சொன்னா கேளு, தள்ளி போடா. ஏய், மூளை எழுதி விட்டு பக்கத்துல வராதன்ற என்னடி? டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புடா. அண்ணி வந்துருவாங்க, பிளீஸ் தள்ளிப்போ. சொல்லிட்டே இருக்கேன், தள்ளிப்போ. என்னம்மா? என்ன என்னம்மா? நொன்னம்மான்னு தள்ளிப்போ, சும்மா இருடா. ஏய், இப்போ நான் என்ன பண்ண? ஒரு தடவை சொன்னா புரியாது அவனுக்கு, தள்ளி உட்கார்றா. ஏய் மீனா, ரொம்ப தாண்டி பண்ற, கிஸ் குத்தது தப்பா? கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல அவனுக்கு. போ அந்த பக்கம், அண்ணி வந்துருவாங்க. மாமா. என்னடி? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல்ல கையடுறி. எப்ப பார்த்தாலும் நெஞ்சில கற முடிய புடுங்கறதே உன் வேலையா போச்சு. இப்ப சொல்ற என்னானு? என்னடி உன் பிரச்சனை? நம்ம சூர்யாவுக்கும் நம்ம மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஐயோ, அடி லூசு. அவங்க ஏற்கனவே கணவன் மனைவியா தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கடி, அத நம்ம தான் நிறைவேத்தி வைக்கணும். என் செல்ல மாமா இல்ல. ஏய் லூசு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் இருடி. ஏய் எந்திரடா. ஏய் வாடி, ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு இதே வேலை தான், விடுறா. நான் இப்ப என்னடி பண்ண? நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தெரியுமா? நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. என்னை இப்ப கூட வீட்டுல தேடிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வேணாண்டா, சரியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, இரண்டி உடைய கிளம்ப. இப்ப கூட உனக்கு எதே நினைப்பு தானே? சிவிட பண்ண தப்புக்கு இதெல்லாம் தேவைதான். வச்சுக்க துரோகி, இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாத. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், என்னை விட்டு இங்க பா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இதுக்கு மேல வீடியோ ஏதாவது லீக் ஆச்சு உன் அவ்வளவுதான். நம்ம நினைச்சது நடந்து போச்சு. நினைச்சது நடந்துருச்சு, இனி நம்ம ராஜாதான். ஏய் ஏய்,
என்ன விட நம்ம காதல விட உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியமா? நான் அப்படி சொன்னா நீ அப்படித்தானே பண்ற? நான் உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல, ஆனா என்ன ஒரு மாசம் இருக்க வச்சிட்டல்ல. நம்ம லைஃப்ல சேர்ந்து வாழணும்னா கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் இருக்கணும், புரிஞ்சுக்கூடா? அவன் நமக்கு தேவையில்ல, முதல்ல எவ்வளவு போடு. என்ன பாத்துக்க அவனை வெட்டு மாமா. உனக்கு தங்கச்சினா வெறும் தங்கச்சி மட்டும்தான்டா, ஆனா எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாமே எனக்கு இவ தான்டா. முடிஞ்சா தொட்டு பாடுறா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த ஜென்மம் இல்லடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவதான்டா எனக்கு பொண்டாட்டி. டேய், உனக்கு என்னடா வேணும்? உன் தங்கச்சி வேணுமா? ம், கூட்டு போடா. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர், புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது பழக்கம் உயிருக்கு கேடு. நான் தான் பாலா ஃப்ரெண்ட் பேசுறேன். பணம் கை நீட்டி வாங்கும் போது மட்டும் நல்ல மாதிரி நடிச்ச, இப்ப போன எடுக்க மாட்ட. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா
உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் நீ யாரு சார்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னே தெரியாம நீங்க வேலை பேசிக்கிறீங்க. முதல்ல புரியுற மாதிரி பேசுங்க. நல்லா இருக்கு வேறா, கொடுத்ததை கேட்டா அடுத்தது பகன் சொல்லுவாங்க. பாரு, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, ஆனா நீ கேட்க மாட்டேன்ற, பாத்துக்கோ. உன்கிட்ட நான் பணம் வாங்கல, என்ன பண்ணுவா பண்ணிக்க. சும்மா டென்ஷன் ஏத்திக்கிட்டு ஏய், என்னால என்ன பண்ண முடியும் கேக்குறியா? பாருறா, நீ இப்ப முடிவா என்னட சொல்ல வர? இந்த பாரு, உனக்கு ரவுடிசம் பண்ணதுன்னா எனக்கும் பண்ண தெரியும். போதும் போதும், உனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் போதும், அவ்வளவுதான். இனிமேல முடியாது. முடியாதுரா? உனக்கு பணம் கொடுக்க முடியாதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஏய், நேரம் நினைச்சிட்டு இருக்க ராஸ்கல். சார், நான் பிரைவேட் பேங்க் மேனேஜர் பாலா பேசுறேன் சார். சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் இங்க ரெடி ஆகல, ஆனா சென்னையில இருக்க ஒரு பேங்க்ல ரெடி பண்ணிட்டேன். அதுதான் உங்களை கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு கால் பண்ண சார். பரவாயில்ல தம்பி. ஓ, அப்படிங்களா? எஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, நான் இப்போ 3 டேஸில் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார், ஓகே. டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அது வேற ஒன்றும்லடா. ம், அந்த வீராவுக்கு பணம் வாங்கி கொடுத்தலடா. ஆமாம், அவங்ககிட்ட பணத்தை கேட்டால் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. டே, அதை நான் வாங்கி தர விட்ற. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நேத்தே பேச வேண்டியதெல்லாம் பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட வான் பண்ண சொல்லிட்டேன். அவன் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பான் பாரு. இட்ரா இட்ரா, ஃபோனை இட்ரா. டே, போன்ல வந்தான்டா. கால் பண்ணிட்டான் அவன். நேத்து போட்ட போன்ல இப்ப அலறிட்டு போன் பண்ணிருக்கான் பாரு. என்னன்னு அவுட் ஸ்பீக்கர் போடு. பாலா, வீரா பேசுறேன். என்ன வீரா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் பாலா. என்ன பாலா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைக்கலையா? தேவையில்லாம என்ன சீன்றான் அந்த இன்ஸ்பெக்டர். இல்ல பாலா, அந்த ஏசிபி வந்தாலும் என் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன். என்னை பத்தி தெரியும்ல, பார்த்து பதனமா இருக்க சொல்லு. 8 கொலை பண்ண எனக்கு 9 கொலை பண்ண ரொம்ப நேரம் ஆயிருது பாலா. நான் திருந்தி வாழன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்ட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கியிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் உன்ட்ட பொறுமையா பேசிக்கிருக்கேன், புரியுதா? சரி, பணத்தை எப்பதான் தருவ? இந்த மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள மொத்த பணமும் வீடு வந்து சேரும். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி ஓகே வீரா, பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. ஓகே, நானே கூப்பிடுறேன். சங்கீதா, என்னங்க ஐனிங் பண்ணியாச்சாமா? இன்னமா பண்ணிட்டு இருக்க? பண்ணிட்டேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, டைம் ஆயிடுச்சு. இத வந்துட்டேங்க. கால் காலிங் வுட் இன் தி கலி. என்னமா பண்ணிட்டியாமா? Now I think he said. Yep, your Raj hits a fair ball. 2 நாள் நான் உங்களை விட்டு பிரிஞ்சதில்ல. நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியல. சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? ப்ளீஸ்ங்க, வந்துருங்க. என்னடி சொல்லலாம், நான் 2 நாள்ல வந்துட போறேன். நான் அங்கேயே இருக்க போறேன், இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. சரிடி சொல்லலாம், சரிடி. சரி சரி சரி, போடி போடி. சரி, கிளம்பட்டுமா பட்டு? ம், ஓகே பாய். சரி பாத்துறடி. ம், இங்கே பாரு மாப்பிள்ள, சென்னைக்கு போனோமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணாமா வந்தமான்னு இருக்கணும். சரிங்க மாமா. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அது நம்ம ஊர் மாதிரி கிடையாது சென்னை. கொஞ்சம் சூதானமாக தான் நடந்துக்கணும். ஏங்க, அவன் என்ன சின்ன பையலாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியும். மொக்கா வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டா மச்சான், இனி மூடிக்க வேண்டியதுதான். போய் கிளம்புற வேலையை பாரு. போ, வரேன். நீ படிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. சரிக்கா, போயிட்டு வரங்க. போயிட்டு வரமா? ஆ, சரி மாப்பிள்ள, வரட்டா. ம்,
டேய், வெண்டாஸ் போனால் எங்களெல்லாம் மறந்துடுறாரா, அங்கெல்லாம் கலர் கலராக பொண்ணுங்க வரும். மீனாவையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்க, பாவண்டா அந்த பிள்ளை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உன் விருப்பம். டேய், எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நான் எங்கே போனாலும் என் மனசு ஃபுல்லாக மீனாக தான் இருப்பாள். போய் இவன்ட்ட சொல்றாடா, ஏதோ பாருடா. இவன் பெரிய கேடு இல்லை, அதனால தான் நான் சொன்னேன். டேய், எல்லார் மாதிரியும் என்ன நினச்சிட்டேடா, நானும் அப்படி கிடையாதுரா. ஆப்பிள் தரவா? இந்தா உனக்கு வேணுமா, நீ சாப்பிடு. இந்தா என்ன பண்ற, இந்த இது வர. சாரி. வேணாமா? ஏய், பொய் சொல்லாத. ஒரு நிமிஷம் இல்லம்மா. ஏன் இந்த செல்போனை கொஞ்சம் பாருமா. நீங்க சீட்டிங் பண்றீங்க, நான் அண்ணன்கிட்டயே சொல்லிடுவேன். நான் என்னம்மா பண்ணேன், நீங்க பண்ணத்தான் இருக்கு. ஐயோ, மீன் சிக்கிருச்சு. இந்த வீடியோல இருக்கிறது நீ தானே, உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். இந்த வீடியோ வெளி உலகத்துக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு கூலியா நீ எனக்கு 50,000 பணம் தரணும். புரிக்கி போடி, போ. எங்க போற, எங்க போனாலும் என்னை தேடி நீ தாண்டி வரணும். என்ன உன் கடிவாளம் இப்ப என் கையில. டேய் தம்பி, இங்க வாடா. என்னன்னு எங்கடா உன் அக்கா 2 மாசமா ஆளையா காணோம்? அக்கா காலேஜ் போயிருக்கனே. எப்போ வருவா தெரியலனே. சரி, வந்த என்கிட்ட சொல்லு. சரியா? சரிண்ணே. இந்தா வச்சுக்க, நீ போய் உன் வேலையை பார். ஐயோ, போன வேலை எடுக்க மாட்டேங்க. ஐயோ, என்ன அழகா இருக்க சாமி. ஐயோ, ஏய் போனரா. ஏய் போனரா. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகுப்பா. ஐயோ, என் தங்கமே எங்க இருக்கான்னு தெரியலையே. என்னடா பண்ற டேய்,
டேய் ஃபோன் அடிச்சுக்கிறதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் என் செல்லத்தை கொஞ்சணும்னு உங்களுக்கு போறாமே இருக்காடா சொல்றா. ஏய் எங்கடா கறியக்காவ தின்றா? எல்லாத்தையும் நீயே தின்றா. திங்குற தவிர வேற எந்த வேலையும் இல்லடா உனக்கு, நீயே தின்றா. அப்புறம் தின்னாம என்ன பண்ணுவாங்க? சொல்லுமா மீனாட்சி செத்து போச்சு மாப்ள. ஐயோ என்ன மாமா சொல்ற? ஐயோ எப்ப மாமா? ஐயோ மீனாட்சி எப்படி மாமா நடந்தது? போயிட்டு மீனாட்சி போயிடுச்சு மாப்ள. நீனா ஐயோ என்ன விட்டு போயிட்டியம்மா? மாப்ள ஐயோ 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 மீனாட்சி ஐயோ ஐயோ மீனாட்சி என்னடா காரியம் பண்ணு செத்துடாடே நம்ம ஃபோன் அடிக்கல. ஓ அவன் ஃபோன் அடிக்குதா? ஹலோ மாப்பிள்ள மாப்பிள்ள தெரியுமாமா? அதான் கிளம்பிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துடும். நீங்க அழாம இருங்க, நாங்க வந்துடும். சரி வந்துடுங்க. வந்துடும் மாமா வந்துடும். அழாதி டேய் மாப்ள, மாமா போன் பண்ணிட்டாரு, சீக்கிரம் கிளம்பு. மீனா நம்மளை விட்டு போயிட்டா? நீ அழுகிறதுனால எந்த பலனும் இல்லடா. நம்ம மீனா ஏன் செத்துச்சு? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அத முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தீர்வை பாப்போம்டா. நீ அழுகாதடா. சேகரே நீ அழுகை நிறுத்துடா.
ஆஹா, வீரா தங்கச்சி, நீ சரியான அமௌண்ட்டை தட்டிட வேண்டியதுதான். மச்சி கொடுத்து வச்சோண்டா நீ. என்னம்மா, ஏதோ விஷயம்னு சொன்னீங்க, பேசாமே இருக்கீங்க. மாப்பிள்ள, நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக கேளுயா. சொல்லுங்க மாமா. நம்ம மீனாட்சிக்கு. என்னாச்சு மீனாட்சிக்கு? மாப்பிள்ள, நம்ம மீனாட்சி சாகுற அன்னைக்கு சந்தைப்பேட்டையில் அந்த சிவா கூட அழுதுகிட்டே பேசிட்டீங்க. என்ன விஷயம் சொல்லு. டேய், உன்னதாண்டா அப்படி பார்த்தா விஷயம் தெரிஞ்சு போயிடுமா? என்னன்னு சொன்னாதானே தெரியும் லூசு. ஒன்றும் இல்லை, காசு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது. என்னது, 50,000 ரூபா காசா? எதுக்குடா 50,000? தேவைப்படுது. அதுக்கு ஏன்டா என்கிட்ட கேட்குற? பொருள் ஒன்றுடுது, அப்புறம் உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்குறது? என்னது பொருளா? ஏ லூசு, எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. அப்படியா? இந்த போன பாரு, உனக்கே புரியும். இந்த போனுக்கு நீ சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லடா. சம்பந்தமே இல்லையா? இந்த வீடியோவை உன் வீட்டுக்காரன் பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்ல? என்னடா சொல்ற? என்னடி பண்ணா சொல்லு.
ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. நீங்க என்ன ஒரு ஆம்பளையாடா? என்ன போட்டோ எல்லாம் நல்லா எடுத்திருக்கேனா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஏன் நல்லா இல்ல? எப்படி பணம் கொடுக்குறியா இல்ல என் கூட வண்டியில வரியா? போடி போ, நான் விரிச்ச வலையில எந்த மீனும் மாட்டாம போனதில்ல, நீ மட்டும் என்ன போ பாத்துக்கிறேன். சார் என்னடி சொல்ற? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச அவங்களதான். ஏய் லூசு, உடனே எனக்கு போன் பண்ணி சொல்ல முடியாண்டே. இது எங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம பாத்துக்கூட பிளீஸ். சரி விடு, ஃபீல் பண்ணாத விடு, நான் பாத்துக்கிறேன். போனை எடுறா, போனை எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, எங்கடா இருக்க? சரி பைக்கை பக்கத்தில் விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறியா? ஆ சரி, ஓகே பாய். வீட்டுக்கார வெளியே அனுப்பிட்டு கால் பண்ணிட்டேன். எப்படா போலாமா? என்னடா? ஒண்ணும் இல்ல, உட்கார். என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல, நீ இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்ல. ஏய் சொல்ல மாட்டியா? நான் உசுரோட இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்றியா? மவளே, நீ உசுரோட இருந்தாடி. தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, நீங்க சாரிங்க, சாரிங்க. எங்க மன்னிச்சிருங்க, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேங்க. எங்க பிளீஸ்ங்க, எங்க மன்னிச்சிருங்க. எங்க பிளீஸ்ங்க, வேண்டாங்க, என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்க பிளீஸ்ங்க. நான் தப்பு பண்ண மாட்டேங்க, எங்க பிளீஸ்ங்க. தப்பு பண்ற எல்லா பொம்பளைங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். நீ பாரு அம்மு.
நினைச்சிட்டு இருக்கேன், தூக்கம் இல்ல, பசி இல்ல. நிஜம்தான், உன்னே நினைச்சுதான் படுத்துட்டு இருக்கேன். நீ நம்பறியோ நம்பலையோ, நீ வேணா வந்து பாரு. இந்த மாதிரிலாம் நீ பேசுன நான் இப்போ வீட்டுக்கு வந்துடுவோம் பார்த்துக்க. ஆமாம், உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குடி. சரி, உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன், அப்படியே செம்ம ட்ரெஸ்ஸு. நீ போட்டுனா செம்ம அழகாக இருப்ப. அப்படியே அதை பார்த்து நான் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி வரியா இல்ல நான் அங்க வருவா சொல்லுடி. இப்பயே நான் வீட்டுக்கு வந்துருவேன்டி, பாத்துக்க.
நாளைக்கு வந்துரு. சரி பாய், குட் நைட். பாலா, சூர்யா, அருண் ஆகிய நாங்க மூணு பேரும் சேர்ந்து சிவா என்பவரை கொலை செய்தோம் என்று தானாக முன் வந்து கோர்ட்டில் ஆஜரானார்கள். அவர்கள் மூன்று பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.